என்னோடதுதான். கிளிப்புள்ளைக்கு சொன்ன மாதிரி உன்கிட்ட சொன்னேன், கோடி கணக்கில் போட்டு நான் குவாரி வாங்க, அதுக்கு போறதுக்கு வழி உன்னோட வழிதான், காரும் லாரியும் போறதுக்கு வரத்துக்கு உன் இடத்த விட்டு கொடுன்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டியா? இல்ல, நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு இருக்கிறது அந்த ஒரே ஒரு நிலம் தான். எங்க தாத்தா முப்பாட்டம் காலத்துல இருந்து நாங்க அந்த நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துறதே அந்த பூமி தாய் தான். அதையும் உன்கிட்ட கொடுத்துட்டா நான் என்ன பண்றது அப்பண்ணா? அட என்ன தாமோதரா, இலவசமா கொடுன்னா நான் உன்கிட்ட கேட்டேன். உனக்கு பணமும் கொடுக்கறேன், என் குவாரில உனக்கு வேலையும் கொடுக்கறேன்னு சொன்னேன். யோ அப்பண்ணா, என்னையா பேசுறேனே? ஒண்ணு விளையிற பூமியை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் வந்து உங்ககிட்ட கல்லு உடைக்கணும்னு எனக்கு என்ன தலையெடுத்தா? ஏய், ஒழுங்கா என் பேச்ச கேட்டு. இல்ல, நான் செத்தாலும் சரி நிலத்தை கொடுக்க மாட்டேன். அப்போ செத்துடு. இவனுக்கு சொர்க்கத்துல இடம் கொடுமா? வெங்கட்ராமா. ஓ, செல்லப்பாவா? என்னப்பா இது, மிலிட்ரிக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஊரையே மறந்துட்ட? அதான் திரும்பி வந்துட்டேன்ல, இனிமே இங்க தான் இருக்க போறேன். எங்க வீடு இருந்த இடத்துல யாரோ காம்ப்ளெக்ஸ் கட்டிருக்காங்க. காம்ப்ளெக்ஸா? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. பக்கத்துலயே இருந்துகிட்டு தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல இல்ல, எனக்கு உன்னையும் தெரியாது, உன் வீட்டையும் தெரியாது. சும்மா வம்பு கிழக்காம வேலையை பார்த்துட்டு போயா? என்னையா இது, நீ எதுக்காக இப்ப பயப்படுற? பயம் எல்லாம் ஒண்ணு இல்லையா, எனக்கு உன் சகவாசமே வேண்டாம். முதல்ல இடத்தை காலி பண்ணு. அதுக்கு இல்லையா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, உங்க பாரை எவ்வளவு நேரம் வேணாலும் திறந்து வச்சுக்கோங்க, உங்க லாட்ஜ்ல எத்தனை பொண்ணுங்களை வேணாலும் கூட்டு வந்து பிசினஸ் பண்ணுங்க. ஆனா எனக்கு வர வேண்டிய மாமூல் மட்டும் கரெக்டா வந்து சேர்ந்துடணும் சார். இப்பெல்லாம் பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார். பொண்ணுங்க இருக்கிறாங்க, ஆனா கஷ்டமரே இல்ல சார். இந்த நிலைமையில அவங்க எனக்கு எதுவுமே கொடுக்கறது இல்ல. இந்த நிலைமையில நான் உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. என்ன பேசுறீங்க? நான் இந்த போஸ்டுக்கு வர்றதுக்கு மேலிடத்துல லஞ்சத்தை கொடுத்துதான் வந்திருக்கேன். அந்த லஞ்ச பணத்தையும் இன்னும் என்னால சம்பாதிக்க முடியல சார். ப்ளீஸ் சார். ஓ, ப்ளீஸ் எல்லாம் எவனுக்கே வேணும் சார். யோ, என்ன பிரச்சனை உனக்கு? என் வீடு திருட்டு போயிடுச்சா? அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. யோ 408, இவன் பிரச்சனை என்னன்னு கேளியா? எஸ் சார். அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உள்ள வாங்க. ஏதோ திருடு போயிருச்சா? திருடு போகல சார். யோ யோ, என்னைய திடீர்னு சவுண்ட் குடுக்குற? யோ, அந்தால வெளிய விட்டு போய் பேசியா? யோ வா. ஏய் விடியா, நான் யார் தெரியுமா? ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர். ஓகே ஓகே, அதுக்கு என்னங்கற சார்? நான் இல்லாத நேரத்துல யாரோ என் வீட்டை இடிச்சு அந்த இடத்துல பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டிருக்காங்க. எங்கயா? புஷ்பா நகர் முருகன் கோயில் பக்கத்துல அப்பண்ணா காம்ப்ளெக்ஸ். அப்பண்ணா காம்ப்ளெக்ஸா? ஆமா சார். ஏயா, அந்த இடம் உங்க இடங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நானே இருக்கேன் சார். யோ, உங்களை மாதிரி தினம் 100 பேர் பொய் சொல்லிக்கிட்டு இந்த ஸ்டேஷனுக்கு வராங்க, எல்லா கம்ப்ளைண்ட்டையும் எடுத்துக்க முடியுமா? இந்த பாரியா, உங்ககிட்ட ஏதாவது சரியான பத்திரம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வா, அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்யா. யோ மாதவா சார், ஸ்ட்ராங்கர் ரெடிட்டி சொல்லி. ஓகே சார். ஓ
பாரியா, நான் இன்னைக்கு ராத்திரி வரையா? ஆமா, ஏதோ புதுசா ஒரு குஜிலி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார். நீ அதை என் கூட சேர்த்து வைக்கிற? கண்டிப்பா சார். ஓகேவா மாமா? நின்னுடும், கம்பெனி கொடுத்ததான் நீங்க மறக்க மாட்டீங்க. அந்த வீட்டுக்குள்ள போப்பா. என்னது, அந்த வீட்டுக்குள்ளையா? அந்த வீட்டுக்குள்ள போ சொன்னா ஏன்பா இங்கேயே நிறுத்திட்டேன்? ஐயோ, அந்த வீட்டுக்குள்ளையெல்லாம் நான் போக மாட்டேன் சார். தயவு செஞ்சு நீங்க இங்கே இறங்கிங்க. ஏன்பா? சார், சனி பிடிச்சா 7.5 வருஷம் தான், அப்ப நான் கிட்ட மாட்டினா 7.5 ஜென்மம். எதுக்கு தேவையில்லாத வம்பு? தயவு செஞ்சு இறங்கிங்க சார். வணக்கம். 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 என்னயா நீலகண்டா? அண்ணா, கேஸ் வாங்கிக்கிட்டியா? இல்லண்ணா. எஃப்ஐஆர் போட்டியா? ஐயோ, என்னண்ணே உங்களுக்கு எதிராக எஃப்ஐஆரா? சும்மா என்கிட்ட விளையாடாதீங்கண்ணே. அந்த மிலிட்ரியை சமாளித்து அனுப்பிட்டேன். அந்த இடம் ஒன்றுதுன்னு சொல்கிறதுக்கான சாட்சியோ ஆதாரமோ இல்லை பத்திரமோ இருந்தால் கொண்டா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு அனுப்பிட்டேன். அறிவு கட்ட உண்டோ? ரெண்டு போட்டு உள்ளத்துக்கு போடாமல் வெளியில் அனுப்பிட்டேன். என்னை எதிர்த்து நின்னவன் ஒரு மிலிட்ரிக்கார, என்னை தேடி இங்கேயே வருவான் பாரு. நிஜமாவே இந்த மிலிட்ரிக்காரன் தேடி வந்துட்டானா? தூத்தறிக்கை போ வேணாம். காலங்காத்தால விடிஞ்ச உடனே உக்ரகாளி அம்மனுக்கு ஆட்ட வெட்டி துட்டு பிளட்டு இதெல்லாம் வேணாமா நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா என்ன பண்றது, விதி சுத்தி வளைச்சு வந்து என் காலையே விடுறானுங்க. அப்பண்ணாங்கிறது நீங்க தானா? அதுல என்னங்க உங்களுக்கு சந்தேகம்? நானே தான். உட்காருங்க. நான் ஒன்னும் இங்க உட்கார வரலங்க. இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க, நானே உட்காந்துக்கிறேன். ஹலோ, யார கேட்டு என் வீட்டை இடிச்சு அந்த இடத்துல நீங்க காம்ப்ளெக்ஸ் கட்டினீங்க? அது வந்து அங்க கேட்கறதுக்கோ தடுக்கிறதுக்கோ அங்க யாருமே இல்லைங்களே சார். அதுக்காக காம்ப்ளெக்ஸ் கட்டிடுவீங்களா? ஐயோ உக்ரகாளி அம்மா, இத பாருங்க சார், வயசுக்கு வந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாம விடுறதும், கண்ணுக்கு எதிர இருக்கிற ஒரு கிரவுண்டை காலியா விடுறதும், ரெண்டும் ஒண்ணுதான். போற வரவங்க கண்ணு உறுத்தும். கண்ணு உறுத்துதுன்னு கண்டவங்க சொத்துல கண்ணை வச்சா சட்டம் அதை பார்த்துக்கிட்டு கையை கட்டிட்டு சும்மா இருக்காது. சும்மா உணர்ச்சி வசப்பட்டு டயலாக்லாம் பேசாதீங்க. நீங்க மிலிட்டரிக்கு போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு? 25 வருஷம். 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட் இருந்தது? ஏன் கேக்குறீங்க? ஏன் கேக்குறேன்னா, அண்ணங்கிட்ட பேசி அதே ரேட்டுக்கு செட்டில்மெண்ட் வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறேன். வயசான காலத்துல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை மிலிட்டரி மாமா? நீ எல்லாம் போலீஸா இல்ல புரோக்கரா? நான் வந்திருக்கிறது வியாபாரம் பண்றதுக்காக இல்ல, நியாயம் கேட்கறதுக்கு. என் பாட்டம் முப்பாட்டம் பரம்பரையா வாழ்ந்த வீடு அது. நானும் அங்கதான் வாழணும், அங்கதான் சாகணும். என்னது, வேற இடத்துல செத்தா உன் ஆத்மா சாந்தி அடையாதா? எதுக்கான அவசியமா பேசிக்கிட்டு? மரியாதையா என் இடத்த காலி பண்ணிட்டு அங்க ஒரு வீடு கட்டி கொடுத்துருங்க. அப்படி கட்டி கொடுக்கலன்னா? இத பாருங்க, நான் மிலிட்ரியில இருந்தவன். நம்ம நாட்டோட ஒரு இன்ச்ச ஒரு இன்ச்ச எதிரி ஆக்கிரமிச்சா கூட தாங்க மாட்டேன். 25 வருஷம் காவல் காத்துக்கிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது என் இடத்த நீங்க ஆக்கிரமிச்சா சும்மா இருப்பனா? கோர்ட்டுக்கு போவேன், உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துவேன், உங்க காம்ப்ளெக்ஸ டெமாலிஷ் பண்ணுவேன், என் இடத்த திருப்பி வாங்கியே தீருவேன். உக்ரகாளி அம்மா, இதுல என் தப்பு எதுவும் இல்லம்மா. வேண்டாம் வேண்டாம்னாலும் வர்றானுங்க, மிரட்டுறானுங்க, செத்து போறப்போ அவங்க அப்பன் கையில, சாவு என் கையில. இதுல நான் ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. Let's go.
எரிமலை வெடிக்குது, இருவிழி சிவக்குது, அதிரடி நடக்குது இங்கேடா. எலும்புகள் நொறுங்குது, இடி பந்து இறங்குது, எதிரிகள் கூட்டம் எங்கேடா. காக்கி சட்டக்காரி ஊர காக்க வந்த காரி, இவர் ரவுண்டு கட்டி அடிச்சா ரவுடி கூட்டம் எல்லாம் காரி. பூமி, ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது. ஐயோ, குப்பரல இருக்குது, யாரு தெரியலையே. திருப்பி பாப்போம். ஆமாடி, ஐயோ கடவுளே, மூச்சு இருக்கான்னு பாப்போம். அஸ்மத் மாத்ருஹு, அஸ்மத் மாத்ருஹு, பிண்டம் பிரதம் நமஹ, பிண்டம் பிரதம் நமஹ, அஸ்மத் பிதாமஹ, அஸ்மத் பிதாமஹ, பிண்டம் பிரதம் நமஹ, பிண்டம் பிரதம் நமஹ, அஸ்மத் சோதரியே நமஹ, சோதரியே நமஹ, பிண்டம் பிரதம் நமஹ, பிண்டம் பிரதம் நமஹ, அத்ர மித்ர மாத்ரயந்து, அத்ர மித்ர மாத்ரயந்து, பிண்டம் சமர்ப்பயாமி. ஏமா இப்படி உட்கார்ந்திருக்க? 10 15 நாளா உனக்கு சுயநலவே இல்லம்மா. நீ உசுரோட வருவேன் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அந்த கடவுளுக்கு பெரிய மனசு தாய், நீ செஞ்ச புண்ணியம் எப்படியோ உயிர் பழிச்சிட்ட. யாரும்மா நீ? அக்கா. ஹாய் ஹீரோ, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. குட், நல்லா படிக்கிறல்ல? காஞ்சனா, எப்படி இருக்கீங்கப்பா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது எனக்கு என்னமா குறைச்சல் இருக்க போகுது. காட்டுக்குள்ள உன்னை அந்த நிலைமையில அடிச்சு தூக்கி போட்டது யாருமா? யாருன்னு சொல்லுமா? என்ன மேடம், ரவுடிங்களுக்கு மாமூல் கொடுக்க வேண்டியது இருக்கு, போலீஸ்காரங்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு, கந்து வெட்டிக்காரனுக்கும் வட்டி கட்ட வேண்டியது இருக்கு. இதெல்லாம் மீறி தான் நாங்கள் குடும்பம் நடத்த வேண்டியது இருக்கு. கிடைக்கிற காசெல்லாம் நேராக வீட்டுக்கு கொண்டு போனால் இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை மேடம். இதோ அங்கே பாருங்க மேடம், டிராஃபிக் போலீஸு போகிற வர வண்டியெல்லாம் பிடிப்பாங்க. சார், டாக்குமெண்ட்லாம் இருக்கு சார். அது இருக்கட்டும், 100 ரூபாய் எடு. டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, 100 ரூபாய் கொடுத்து தான் ஆகணும். குத்துறேன்.
என்னாச்சு அவருக்கு? அந்த ஆளோட பொண்டாட்டி ஒரு ரவுடி, அவர் கண்ணு முன்னாடியே ரேப் பண்ணி கொலையும் பண்ணிட்டு போயிட்டான். அதை பார்த்ததுனால அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு மேடம். இந்த ஊர்ல ரவுடிசம் வேற இருக்கா? அதை ஏன் மேடம் கேக்குறீங்க? இந்த ஊர்ல மனுஷங்க வாழ்றது மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்கதான் மேடம் ரவுடிங்களே. போலீஸ் ட்ரெஸ்ஸும் கையில லத்தியும் இருக்கு, அவ்வளவுதான். காந்தி போட்டோவை மாட்டி வச்சுக்கிட்டு கோட்ஸே மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸ்கவுண்டர்ஸ், பட்ட பகல்ல நடு ரோட்ல இப்படி உருட்டு கட்டியை தூக்கிட்டு ஓடுறானுங்களே, யார் இவனுங்க? இந்த ஏரியாவில அல்தாப்னு ஒரு கேங் இருக்கு மேடம். இவங்களை விடுங்க, இவங்களை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு அப்பண்ணா. அந்த ஆளும் அவரோட பையனும் தான் இவங்களுக்கு எல்லாம் பாஸ். போலீஸ்காரங்களும் அதிகாரிகளும் அவங்க வீட்டுல போய் அவங்களுக்கு எல்லாம் கை கால் அமைக்க விட்டுட்டு இருப்பாங்க. இங்கே நிறுத்துங்க. என்ன மேடம், கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா? மேடம் எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. முடிஞ்சா உங்களையும் உள்ள தள்ளிட்டு உங்கள்ட்ட இருக்கிற பொருள் எல்லாம் புடுங்கிட்டு விட்டுருவாங்க. இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க. நேத்து பூரா ஒன்னும் கலெக்ஷனே ஆகலையே. ஆமா ஆமா. யாருங்க அந்த பக்கம் போய் பாருங்க, போங்க சார். சார் யாருங்க இந்த தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அந்த டேபிளுக்கு போங்க. என்னயா நேத்து ஏன் ஏரியாக்கு போய் நீ கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? அது இல்ல, கொஞ்சம் பணம் தேவைப்படுச்சு. நாளைக்கு ஏன் ஏரியால நீ கலெக்ட் பண்ணிக்கலாம் போ. மேடம் ஒவ்வொரு ஊருக்கும் பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருந்தா இப்படிதான் ஆகும் மேடம். ஏய் எதுக்கு கத்துற? எனக்கு காது நல்லா கேக்கும். என்ன விஷயம்னு சொல்லு. என்ன டௌரி கேஸா, ரேப் கேஸா, இல்ல யாராவது ஈவ்டீசிங் பண்ணிட்டாங்களா? இப்படி செக்ஸியா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தெரிஞ்சா ஈவ்டீசிங் பண்ணாம வேற என்ன பண்ணுவான்? காஞ்சனா அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். நீங்க எல்லாம் போலீஸ் இல்ல பொறுக்கீங்களா? ஒரு ஒழுக்கம் இல்ல, மரியாதை இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்ல. என்னது கேஸ் ஃபைல்ஸ் மேடம்? கேஸ் ஃபைல்ஸ் உங்களுக்கு தலகாணி. சாரி மேடம். என்னையா சாரி? போலீஸ் ஸ்டேஷன்ல யூனிஃபார்ம கழட்டிட்டு இப்படி லுங்கியோட கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க, இதுதான் ஒரு கவர்மெண்ட் சர்வன் பண்ற வேலையா? திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இப்படி பார்த்த சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். மைண்ட் இட். யாருங்க டியூட்டி இன்ஸ்பெக்டர்? சுனில் குமார் மேடம். எங்க அவரு? இன்னும் வரல மேடம். இஷ்டத்துக்கு வந்து போறதுக்கு இது என்ன மாமனார் வீடா? போன் பண்ணி கூப்பிடுங்க அவரை. ஓகே மேடம். காக்கி சட்டை போடுறது கலெக்ஷனுக்காக இல்ல, லா அண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்றதுக்கு. சாரி மேடம். இன்னும் உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் தரேன். யார் எல்லாம் டியூட்டில இருக்காங்களோ அவங்கெல்லாம் இங்க வந்தாகணும். அது மட்டும் இல்ல, யார் எல்லாம் ரவுடி லிஸ்ட்ல இருக்காங்களோ அவங்களும் இங்க வந்தாங்க. ஒரு ரவுடி கூட மிஸ் ஆக கூடாது, எல்லாரும் வந்தாங்க. எஸ் மேடம். உங்க பேர் என்ன? அலிகான் மேடம். ரவுண்ட்ஸ் போயிருந்தேன். என்ன நல்ல கலெக்ஷனும்? அல்லாஹ் சத்தியமா சொல்றேன் மேடம், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. பார்க்கத்தன போறேன். லக்ஷ்மீம் க்ஷீரசமுதிராசிதனயாம் ஸ்ரீயங்கதாமேஸ்வரீம் தாசீபூதசமஸ்ததேவவனிதாம் லோகைகதீபாங்குராம் ஸ்ரீமன்மந்தகடாக்ஷலப்தவிபவப்ரம்ஹீந்திரகங்காதராம் வாம் த்ரைலோக்கியகுட்டுமினீம் சரஸ்ஜாம் வந்தே முகுந்தப்ரியாம். ஏம்பா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, கதவை திறந்து பாரு. நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேம்மா, நீங்களே போய் பாருங்க. எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க். சேச்சே. Mm-hmm.
வாடி உள்ள. இப்படி கொடு. என்னடி நீ போன் பண்ணி வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கத்தான். அக்கா அக்கா என்னடா ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. குட், ஒழுங்கா படிக்கிறல்ல காஞ்சனா? அப்பா ஏய் அப்பா எப்படி பார்க்கீங்க? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது எனக்கு என்னமா குறைச்சல் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். சோ ஸ்வீட். அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லாம எப்படி இருப்பாரு? எல்லாத்தையும் நான் தானே பண்றேன். என்னமாச்சு, அங்கிருந்து வீடு காலி பண்ணிட்டு வரும்போது ஒன்னும் ப்ராப்ளம் எதுவும் ஆகலையே? எப்படிமா ப்ராப்ளம் இல்லாம இருக்கும்? நீ பாட்டுக்கு காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்ட. இந்த ஊரை விட்டு போய் 15 வருஷம் ஆச்சு, இப்பதான் திரும்பி வந்திருக்கோம். இவ்வளவு நாள் இங்க வாடகைக்கு இருந்தவன் வீட்டை நாசம் பண்ணிட்டு போயிருக்கா. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வீட்டை செட் பண்றதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சுமா. எதுக்குமா அழுத்துக்கிற விடு, பிறந்த ஊர்லயே ரிட்டையர்ட் லைஃப என்ஜாய் பண்ணுங்கிறது அப்பாவோட ஆசை. அதுக்கேத்த மாதிரி எனக்கும் இதே ஊர்ல போஸ்டிங் ஆயிடுச்சு. நிஜமாவாமா? அம்மா கொஞ்சம் சீக்கிரமா டிஃபன் ரெடி பண்ணு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். டியூட்டிக்கு போகணுமா? என்னமா, வந்த உடனே டியூட்டிக்கு போகணுமா? நான் ஆல்ரெடி டியூட்டில ஜாயின் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு நாளாவது ரெஸ்ட் வேண்டாமா? சுசீலா, காக்கி சட்டைய போட்டா அப்படித்தான், 24 ஹவர்ஸும் டியூட்டிலேயே இருக்கணும், ரெஸ்ட் எடுக்க டைமே இருக்காது. எப்படியோ என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வச்சிட்டம்மா. என்னாச்சு, ஏலரை வெளியில நிக்கிறீங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஐ அம் சுனில் குமார் மேடம். காலையில எங்க போயிருந்தீங்க? உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை, லீவ் போட்டு வீட்ல இருங்க, சாக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க. சாரி மேடம். இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது. எஸ் மேடம். கஜலட்சுமி மேடம், நாகராஜ் மேடம், பச்சையப்பா மேடம், ரத்னா மேடம், மாரியப்பன் மேடம், இனிமேலாவது டியூட்டியை சின்சியரா பண்ணுங்க, போங்க. எஸ் மேடம். எல்லாரும் அவங்களும் வந்தாச்சா? எஸ் மேடம். என்னது இது? ரவுடிஸ் லிஸ்டோட ஃபைல் மேடம். மஞ்சுநாதன் என்கிற பிளேடு மாஞ்சா. வணக்கம் மேடம். ரவிக்கிரண் என்கிற கேட் ரவி. வணக்கம் மேடம். ஸ்ரீனிவாசன் என்கிற டைகர். வணக்கம் மேடம். இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மேடம். பக்ரி. வணக்கம் மேடம். கருப்பே. வணக்கம் மேடம். பட்டாசு. வணக்கம் மேடம். குமார் என்கிற குப்பன். ஏய், நான் யாருன்னு தெரியுமா? எங்க அண்ணன் அரசியல்வாதி, நேஷனல் பார்ட்டி லீடர். வரப்போற எலெக்ஷன்ல நான் கவுன்சிலர் ஆக போறவன். அதிகமா ஆட்டம் போட்டேன்னு வை, உன்னை தொலைச்சிருவேன். நான் ஒன்னும் லஞ்சம் கொடுக்கறவனுக்கு பயப்படுற காதியும் இல்ல, கண்டும் காணாம ஆசீர்வாதம் பண்ணிட்டு போற காவியும் இல்ல. லஞ்சம் கொடுத்து மிரட்டி பணிய வைக்கிற புறம்போக்குங்களுக்கு பயம்னா என்னன்னு புரிய வைக்கிற கரப்படியாத காக்கி சட்டை. நீ எவனுக்கு வேணாலும் அண்ணனாயிரு தம்பியாயிரு, ஆனா எனக்கு நீ ஒரு கிரிமினல், பக்கா ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவன். அதை புரிஞ்சுக்கோ. என்கிட்ட வாழ ஆட்ன ஒட்ட நறுக்கிடுவராஸ்கு. ஜாக்கிரத, பயங்கரவாதிகளை கண்டா சட்டத்துக்கு பிடிக்காது. உன்ன மாதிரி திமிர் பிடிச்ச பொறுக்கிகளை கண்டா இந்த காஞ்சனாக்கு பிடிக்காது. இவ்வளவு நாள் நீங்க எப்படி இருந்தீங்களோ அது எனக்கு கவலை இல்லை, ஆனா இனிமே எல்லாத்தையும் நிறுத்தணும். அப்படி நிறுத்தல உங்க எல்லாரையும் கூண்டோட அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பி பிரியாணி பொட்டல வாங்கி கொடுக்கறவையில இந்த காஞ்சனா. முதல்ல வார்னிங் கொடுப்பேன், திருத்திக்கிட்டீங்கன்னா சந்தோஷம். அதுக்கப்புறமும் திருந்தல என்கவுண்டர் தான், செத்தாலும் சந்தோஷம்தான். வாழ்வா சாவா முடிவு உங்ககிட்டே விட்டுறேன். திங்க் அண்ட் டிசைட் நவ், யூ ஆல் கேன் கோ. கோ கோ கோ. காக்கி சட்டை போட்டவனுக்கு கடமை தான் கடவுள், ஸ்டேஷன் தான் கோவில், மக்கள் சேவைதான் பூஜை, லா அண்ட் ஆர்டர் தான் பிரசாதம்னு நம்புறவனா. என் கூட வேலை பார்க்கற எல்லாரும் என்ன மாதிரியே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கெல்லாம் எப்படி இருந்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேன், ஆனா இனிமே
எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேடம். வீடு மேடம், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களே இப்படிதான். போலீஸ்காரங்களை கண்டா சுத்தமா பிடிக்காது. Go on search. Kempa, இங்க ஸ்லம் மணி அலெக்ஸ் இவங்க வீடு எங்க இருக்கு? உன்கிட்ட தான் கேக்குறேன், எங்க ஸ்லம் மணி அலெக்ஸ் வீடு சொல்றியா? என்னடா கிண்டல பாக்குற? ஸ்லம் மணி அலெக்ஸ் வீடு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு தானே இருக்க. ஏய் காக்கே, புதுசா வந்துருக்க கஞ்சி போட்ட காக்கி சட்டை கந்தல கிழிஞ்சு போயிடும். நீ பக்கத்துல வந்த கோதறி விட்டுருவேன். நானு போய் ஜீப்ல ஏறு. ஏறலனா இன்னடே பண்ணுவா? ஜீப்ல ஏறுடா பொறுக்கி. ஏய் குட்டி, உயிரோட வீட்டுக்கு போய் சேர ஆசை இல்லையா உனக்கு? என்ன ஓவரா குரல் கொடுத்துட்டு இருக்கிற? அல்தாப், அந்த அல்லா உயிரா கொடுப்பான். இந்த அல்தாப் கொடுத்த உயிரை எடு. ஒத்து ஒத்து ஒத்து, காக்கி சட்டை வாசனை வந்தாலே எனக்கு வாந்தி வரும். தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீயா வந்துட்ட? என் கை படுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா நீயா போய் ஜீப்ல ஏறு. ஏய், தாய்லாந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு, இல்லனா இங்கேயே உன்னை எல்லாரும் சேர்ந்து கேங் ரேப் பண்ணிடுவோம். ஏய், எரிமலை வெடிக்குது, இருமிடி சிவக்குது, அது நடக்குது இங்கடா. Oh!
தீவிரவாதிங்க செத்து போனா நாட்டுக்கு நல்லது, இந்த மாதிரி ரவுடிங்க செத்தா சமூகத்துக்கு நல்லது. இவனுங்களை அரெஸ்ட் பண்ணா அதே கோர்ட்டு, அதே சாட்சி, அதே லாயர்ஸ். விடுதலை ஆவாங்க, மறுபடியும் இங்க வந்து அராஜகம் பண்ணுவாங்க, மறுபடியும் கிரைம், மறுபடியும் போலீஸ் டியூட்டி. கிரிமினல்ஸ் கொண்டுகிட்டே இருக்கிறோம். புலியின் பார்வை மெஞ்சிடும் வேறு கண்களே, உன் அடியின் வேகம் இடியின் சத்தம் தானடி. சுறா வழியாய் உன் வேகமே எரி மலை, உன் கோபமே பரபரு பரபரு காஞ்சனா. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்பதான் டியூட்டியில ஜாயின் பண்ணிருக்க, அதுக்குள்ள ரெண்டு என்கவுண்டரா? நீ என்ன போலீஸ் ஆபீசரா இல்ல ப்ரொஃபஷனல் கில்லரா? சாரி சார், நான் கொன்னது நாட்டுக்காக உயிரை கொடுத்த தியாகிகள் இல்ல, ரவுடி கிரிமினல்ஸ். கிரிமினல்ஸ் தானே? அரெஸ்ட் பண்ணு, கேஸ் போடு, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணு. அதை விட்டுட்டு என்கவுண்டர் பண்ண உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? நீங்க தானே சார். What nonsense you are talking? I am right, sir. 2008, October 24th. இதே ரவுடிகள என்கவுண்டர் பண்ணணும்னு நீங்க தான் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ஆனா இத்தனை வருஷங்கள் ஆகியும் என்கவுண்டரை விடுங்க சார், அவனுங்களை அரெஸ்ட் பண்ற தைரியம் கூட நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல. Why? அவனுங்க கொடுக்கற லஞ்சத்துக்கா, இல்ல அவங்களோட பேக்ரவுண்டுக்கா, இல்ல உயிருக்கு பயந்துகிட்டா? 2008 என்கவுண்டருக்கு ஆர்டர் கொடுத்தது உண்மைதான், ஆனா இப்ப அவங்க திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா எப்படி சார்? பட்ட பகல்ல நடு ரோட்ல உருட்டு கட்டிய தூக்கிட்டு அப்பாவி ஜனங்களை துரத்திட்டு போறதா? இல்ல அவனுங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு வான் சொன்னா போலீஸ்காரங்க பயப்படுறதா? இல்ல ஒரு ஏஎஸ்பி அவங்கள ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா பப்ளிக் பிளேஸ்ல கேங் ரேப் பண்ணுவோன்னு ஒரு போலீஸ் ஆபீசர் அட்டாக் பண்றதா? அதுக்காக ஷூட் பண்ணுவீங்களா? அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளணும் அவங்கள சார். நான் காக்கி சட்டை போட்டிருக்கிறது ஸ்டைலுக்காக இல்ல, பிஸ்டல் வச்சிட்டு இருக்கிறது அலங்காரத்துக்காக இல்ல, அநியாயங்களை குழி தோண்டி மொத்தமா புதைக்கிறதுக்காக, நியாயத்தை காப்பாத்துறதுக்காக. குட், வெரி குட். உன்ன மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆபீசருக்கு தான் இத்தனை நாள நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஊருக்கு நீ தான் சரியான ஆபீசர், ஏன்னா அந்த ஊர்ல நல்ல பெயரை விட கெட்ட பெயர் தான் அதிகம். போ, போய் பிடிங்கி போட்டு. எஸ் சார். Good luck. Thank you, sir. இது வரைக்கும் இந்த ஊர் போலீஸ் நடவடிக்கையை பத்தி மொத்த தமிழ்நாட்டிலையும் ரொம்ப மோசமான அபிப்பிராயம் இருக்குன்னு என் கவனத்துக்கு வந்திருக்கு. அரசாங்கம் உங்க எல்லாருக்கும் என்ன குறை வச்சிருக்கு? கை நிறைய சம்பளம் கொடுக்குது, வீடு கொடுக்குது, ஜீப் கொடுக்குது, பெட்ரோல் கொடுக்குது, போட்டுக்க கௌரவமான யூனிஃபார்ம் கொடுக்குது, அதை கஞ்சி போட்டு ஐயன் பண்ண காசும் கொடுக்குது. ஆனா லா அண்ட் ஆர்டரை நெக்லெக்ட் பண்ணி பேட் எலிமெண்ட்ஸ வெளியில விட்டு பொதுமக்களோட நிம்மதியை கெடுத்திருக்கீங்க. வாய் இதுவரைக்கும் நடந்தது இனிமே நடக்கக்கூடாது. உங்க கைக்கு, காலுக்கு, பூட்ஸ்க்கு, லத்திக்கெல்லாம் சல்யூட் அடிக்கிற பொதுமக்களோட கைகள் உங்க கழுத்தை நெரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கு உன்னதமான சேவை செய்யறவங்க பட்டியல்ல முதல்ல நாம தான் இருக்கணும். ஒரு கிரிமினல்ஸ் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, எல்லாரும் கம்பி எண்ணிட்டு இருக்கணும். பொதுமக்கள் எல்லாரும் நிம்மதியா நடமாடிட்டு இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? What is this? Sorry, madam.
வெக்கமா இல்ல? அது அது என்னாச்சுன்னா மேடம், அந்த போட்டோ. நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சினிமா ஹீரோயின்ஸோட பிக்சர்ஸ் பத்தி சொல்ல விட்டுட்டு இருக்கியா? வாயில பாக்கு, கையில போனு, நீ என்ன போலீஸா இல்ல பொறுக்கியா? லுக் நீலகண்டன், ஏ ஜுடிஷியல் செக்ஷன்ல வேலை பாக்குற யாராவது அலட்சியமா திமரா இருந்தாங்கன்னா எனக்கு கோபம் தலைக்கு மேல ஏறிடும். தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க வேண்டி வரும். பட்டனை போடு. ஓகே மேடம். எஸ் மேடம். பட்டனை போட்டு மேடம். நான் எப்பவும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வார்னிங் கொடுக்கறது பழக்கம். ஒழுங்கா இல்ல ஒழிச்சு கட்டிடுவேன். மைண்ட் இட். டிஸ்பர்ஸ். எஸ் மேடம். என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். போலீஸ்னாவே எனக்கு வெறுப்புதான் வரும், ஆனால் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன். அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தீங்க. இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்கன்னா இவங்களெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு மட்டும் நீங்கள் பாடம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா இந்த ஊரே நல்லா இடம் மேடம். இந்த ஊருக்கு நான் தான் அப்ப, நான் தான் அண்ணன். அப்பண்ணா இந்த ஊர்ல பணத்தை புதைக்க குழி தோன்றதுலேருந்து கவர்மெண்ட் ஆபீஸ் கட்டுற வரைக்கும் என் கான்ட்ராக்ட் தான். அப்படி இருக்கும்போது என் கண்ணையே ஏமாத்தி நீ டெண்டர் போட்டிருக்கன்னா உனக்கு என்ன நெஞ்சு தைரியம் இருக்கும்? நல்ல தனமா மரியாதையா சொல்றேன், டெண்டரை வாபஸ் வாங்கிக்க. என்னங்க மிரட்டுறீங்களா? இல்லை கண்ணா, நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு சொல்றேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் இதே சென்னையில் பழம் தின்னு கொட்டை போட்டவன், படிச்சுக்கிட்டே பிட்பாக்கி அடிச்சவன், மர்டர் பண்ணிக்கிட்டே மேம்பாலத்தை கட்டினவன். என்னையே மிரட்டுறீங்களா? ஏய், நீ மேம்பாலம் கட்டுறவன், நான் சுடுகாடு கட்டுறவன். தேவையில்லாம சுடுகாடு போகணும்னு ஆசைப்படாத, மரியாதையா டெண்டரை வாபஸ் வாங்கிட்டு உயிரோட வீடு போய் சேர். டேய், உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தவன்டானா? டெண்டர் போட்டிருக்கேன், கான்ட்ராக்டா கண்டிப்பா எடுப்பேன். உன்னால ஒரு மயிரையும் புடுங்க முடியாது. மாதே, உக்ரகாளியம்மா, என் பேரை காப்பாத்த வந்த புள்ளட சாகரத்துக்குனே நம்ம வீட தேடி வரானுங்க. நில்லுங்க, கேட்டு தருங்க, உள்ள போகணும். என்ன விஷயம்? அப்ப நம்ம மீட் பண்ணணும். பர்மிஷன் வாங்கிருக்கீங்களா? பெர்மிஷன் வாங்கி தான் போய் மீட் பண்றதுக்கு அவன் என்ன பிஎம்? எங்களுக்கு பிஎம் தான். உங்களை உள்ள ஓடணும்னா அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு பெர்மிஷன் வரணும். கேட்டு தரடா. அதெல்லாம் முடியாது. சரி, நீங்க அவர்கிட்ட போய் ஏஎஸ்பி மேடம் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. நான் கேட்டு வர வரைக்கும் இங்கே இருக்கணும், உள்ள வரக்கூடாது. அண்ணா, உங்களை அப்பாக்க ஏஎஸ்பி மேடம் வந்திருக்காங்க, உள்ள கூட்டி வருவா? ஏது அறியா? சிறப்பால் அடிச்சிருக்கணும். ஏற்கனவே திமுறா உட்கார்ந்துருக்கா பாரு. நீ என்னடா இப்ப வந்து கூட்டு வர உன் பெர்மிஷன் கேக்குற? வணக்கம் ஏஎஸ்பி மேடம். வணக்கம். வணக்கம் உக்ரகாளி அம்மா. என்ன, வரும்போதே ரெண்டு பேரை காவு குடுத்துட்டு வந்திருக்கீங்களா? தட்ஸ் மை ப்ரொஃபஷன். ஆ, கொலை பண்றதா? பலி கொடுக்குறது. அநியாயத்தை, அக்கிரமத்தை, ரவுடிசம. அது இல்லம்மா, இப்படி சில்ற தப்பு பண்றவங்களை ஒரே அடியா கொன்னுட்டா எப்படிமா? அவனுங்க சில்ற தப்பு பண்ணானுங்களா இல்ல பெரிய தப்பு பண்ணானுங்களான்னு விவாதிக்கிறதுக்கு இங்க வரல. உங்க நான் ஸ்டாப் அக்கிரமத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைங்கன்னு சொல்ல வந்தது. ஏய் ஏஎஸ்பி, நீ எங்க வந்து யார் முன்னாடி என்ன பேசிட்டு இருக்க தெரியுமா? அப்பண்ணா, அப்பண்ணா. ஏய், இந்த அப்பண்ணா உனக்கு மட்டும்தான் அப்பன். இவனுங்களுக்கெல்லாம் அண்ணன்.
வேற எவனுங்களுக்கும் அப்பனும் கிடையாது, அண்ணனும் கிடையாது. இதுக்கப்புறம் உங்க அக்கிரமெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நிக்கணும். சட்டத்துக்கு எதிரா எது நடந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வார்னிங் கொடுக்கறது என்னோட வழக்கம். வார்ன் பண்ணிட்டேன், வார் பண்ண வச்சிடாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நாங்க ரவுடிங்க கிரிமினலுங்க, நாங்க சட்டத்துக்கு எதிரா செயல்படுறோம்னு உங்ககிட்ட சொன்னது யாரு? Only one word. இதுக்கு மேல உங்களால இந்த ஊர்ல எந்த தப்பு நடக்க கூடாது. ஓகே? என்னப்பா நீங்க எவ்வளவு திமிரா பேசிட்டு போற, நின்னு பாத்துட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவளை குழி தோண்டி புதைச்சிடறேன். நினைச்ச உடனே குழி தோண்டி புதைக்கிறதுக்காக என்ன குருவி நினைச்சியா? அவ சிறுத்த புலி, ரத்தத்தோட ருசி பார்த்த சிறுத்த புலிடா. உள்ள வரும்போதே ரெண்டு பேரை தூக்கிட்டு வந்திருக்காடா. இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை மணி அடிச்ச மாதிரிடா. அவ சுட்டா என்கவுண்டர், நாம சுட்டா கம்பி எண்ணுவேன். அதுக்கப்புறம் மொத்தமா சமாதியாக போறது நம்ம சாம்ராஜ்யம்டா. அவளுக்கு எப்ப எப்படி குழி தோண்டணும்னு எனக்கு தெரியும்டா. நான் சொல்ற வரைக்கும் அடக்கி வாசிங்க. சரி, பத்தாயிரம் தேடு. ஏய், வெயிட் பண்றேன். இனிமே ஒர்க் அவுட் ஆகாது. டேய் மாப்ளா, அங்கப்பாரா மிஸ் வேர்ல்டு. ஏய் வாங்க. நானா? கண்ணத்துல கேஸ் கொடுத்தா 2500 ரூபாய். அதே கேஸ் உன் உதட்டுல கொடுத்தா காஞ்சனா ஐபிஎஸ் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ். பொதுவா நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வார்னிங் கொடுக்கறது என்னோட பழக்கம். ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுனால உங்களை மன்னிச்சு விடுறேன். இனிமே இந்த மாதிரி வாழ ஆட்டுனீங்க. என்ன ஆம்பளைங்க நீங்களா? அவனுங்க இந்த பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. அவனுங்களை நாலு சாத்து சாத்தி புத்தி சொல்ற தைரியம் உங்க யாருக்குமே இல்லையா? மேடம், அவங்க எல்லாம் பணக்கார வீட்டு பசங்க. அவங்களை எடுத்துக்கிட்டு நாங்க இந்த ஊர்ல வாழ முடியுமா? ஏன் வாழ முடியாது? ஏன் வாழ முடியாது? அவனுங்க வெறும் 4 பேர், நீங்க 40 பேர் இருக்கீங்க. அவனுங்களை எல்லாம் எதிர்க்கிற தைரியம் இல்லைன்னா எதுக்காக நீங்க எல்லாம் உயிரோட இருக்கீங்க?
உங்களை மாதிரி பயந்தவங்க நீங்க இருக்கிறதுனால தான் ரவுடிகளும் பொறிக்குகளும் உங்களால ஏறி மிதிச்சிட்டு இருக்காங்க. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். உங்களை யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா உடனே என் மொபைல் போன் கால் பண்ணுங்க 9988004230. 24 மணி நேரமும் நான் டியூட்டில தான் இருப்பேன். ஓகே, நீ என் செல்லண்டி, வா வா போலாம். நாங்க போலாம். இந்த டோட்டல் ஏரியா 300 ஏக்கர் சார். வாட், 300 ஏக்கர்? ஆமா சார். என்னங்க அநியாயம் இது? கவர்மெண்டோட இடம் 300 ஏக்கர் ஆக்கிரமிச்சுக்கிட்டு லூட்டி லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை எல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? முதல்ல அந்த போர்டை தூக்கி வெளியே போடுங்க. ஏன் சார் போர்டை தூக்கி போடுங்க? யார் சார் நீங்க? கவர்மெண்ட் ஆபீசர். அரசாங்க நிலம் 300 ஏக்கர் ஆக்கிரமிச்சிருக்காங்க, அதான் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன். 300 ஏக்கர் இல்லைங்க, 450 ஏக்கர். அங்க பாருங்க, அது ஒரு 50 ஏக்கர். இங்க பாருங்க, இங்க ஒரு 50 ஏக்கர், அங்க ஒரு 50 ஏக்கர். மொத்தம் 450 ஏக்கரா இருக்கு. யாரு பாணி இந்த லேண்டோட ஓனருங்க? அரசாங்க நிலம்னு தெரிஞ்சு எப்படி நீங்க ஆக்கிரமிப்பு செய்வீங்க? திக்கில்லாதவங்களுக்கு தானே ஆதரவு கொடுப்பாங்க. வாரிசு இருக்கிறவனை தூக்கிட்டு வந்தா சும்மா இருப்பாங்களா? கவர்மெண்ட் நிலத்தை வாரிசு இல்லாத நிலம்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். சர்வே பண்ணிருக்கோம், பயில மூவ் பண்ணுவோம். இத்தனை வருஷமா இது மூலமா சம்பாதிச்ச கோடி கோடி பணம் எல்லாம் வெளியே வரணும். உங்களை எல்லாம் கம்பி என்ன வைப்பேன். இங்க இருந்து நீ வெளியில போனாதானே ஃபைல் அங்க மூவ் ஆகும். என்னங்க மிரட்டி பாக்குறீங்களா? ஃபைல என்கிட்ட கொடுத்துட்டா உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும், நல்ல பணமும் கிடைக்கும். இல்லனா என்ன சார்? என்னைய பயமுறுத்துறீங்களா? நான் மாநகராட்சியில வேலை செய்யற ஆபீசர். என்ன டச் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? என்ன சவுண்ட் கொடுக்குற? அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் எங்க வீட்டு வேலைக்காரங்க மாதிரிடா. நீ என்னமோ பெருசா பில்டப் எனக்கு தலை எடுக்கிறதுனா வீட்டுல காய்கறி வெட்டுற மாதிரிடா. கம்ப்ளைண்ட் கொடுக்கறன்னு எங்கேயாவது போன, நீயும் உன் பொண்டாட்டியும் குழந்தைங்களும் மொத்தமா வீட்டு வாசல போனமாதான கிடப்பீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? தலை பயங்கரமா வலிக்குது டாக்டர். டாக்டர், அவருக்கு அடிபட்டு இருக்கிற காயத்தோட வலி குறையிற மாதிரி வேற ஏதாவது ட்ரீட்மென்ட் கொடுங்களே. இன்னைக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கோம், பாக்கலாமா? இல்லனா நாளைக்கு வேற மருந்து கொடுக்கலாம். நீங்க அழாதீங்கம்மா. இப்ப எப்படி இருக்காரு? நதிங் டு வரி. ஒரு நாலு நாள் ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டாருன்னா எல்லாமே சரியாயிடும். ப்ளீஸ் கேரி ஆன். ஏஎஸ்பி வந்திருக்காங்க, பேசுங்க. வணக்கம் மேடம். ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் மேல கை வைக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவன் கைய கால உடைச்சி அவன் ஜென்மத்துக்கும் எந்திரிக்க முடியாத மாதிரி பண்ணிடுறேன். என்னங்க சொல்லுங்க, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். யாருன்னு சொல்லுங்க. கம் ஆன், டெல் மீ. எழுதிக்கோங்க என்ன நடந்ததுன்னு, தைரியமா சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறன்னு எங்கேயாவது போன, நீயும் உன் பொண்டாட்டியும் குழந்தைங்களும் மொத்தமா வீட்டு வாசல போனமா தான கிடப்பீங்க. என்னங்க சொல்லுங்க. உங்களுக்கு பாதுகாப்பா நாங்க இருக்கோம், சொல்லுங்க. யாருன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க சார், ஏன் பயப்படுறீங்க? உங்களை இப்படி அடிச்சு போட்டது அப்பனாவோட பையன் மாதேஷ்ன்னு உங்க அசிஸ்டன்ட்ஸ் சொல்லிட்டாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பேப்பர்ல ஜஸ்ட் ஒரு சைன் மட்டும் பண்ணி கொடுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இல்ல, என்ன யாரும் அடிக்கல. உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. வாட்? எஸ் சார்.
எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நோ சார், நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க சர்வே பண்ண போன இடத்துல மாதேஷும் அவனோட அடியாட்களும் உங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. இல்ல, என்ன யாருமே அட்டாக் பண்ணல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, லீவ் மீ அலோன். எனக்கு ஒண்ணும் ஆகல. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேக்குறேன், இங்க இருந்து போயிடுங்க. நானே ஒரு அரசாங்கம், என் பிள்ளைக்கு வாரண்டா? இந்த புனிதமான தமிழ்நாட்டுல உன்ன மாதிரி அசிங்கமான அரசாங்கம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நீ எவ்வளவு நாள் வாழ போறன்னு உனக்கே கேரண்டி இல்ல. வாரண்ட பத்தி இப்படி எகிற சட்டம் ஒண்ணும் உன் வீட்டு கொல்லப்புறத்துல இருக்கிற வாழை மரம் இல்ல. உனக்கு வேணுங்கிறப்ப வெட்டி பந்தல் போடுற. அதை விடு, என் பையன் என்ன தப்பு பண்ணான்னு அரெஸ்ட் பண்ண வந்திருக்க. நம்பர் ஒன், அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு கோடிக்கணக்கான மதிப்புள்ள கிரானைட்ட கொள்ளையடிக்கிற. நம்பர் டூ, சர்வே பண்ண வந்த மாநகராட்சி அதிகாரிகளை அட்டாக். நம்பர் த்ரீ, மாநகராட்சி அதிகாரிய கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். நம்பர் ஃபோர், அவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவரோட குடும்பத்தையே கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கான். அதுக்கெல்லாம் உங்ககிட்ட சாட்சி இருக்கா? இந்த பால் பாண்டி என்கிற பாண்டி உன் புள்ளைக்கும் அவனோட பொறம்போக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஜால்ரா. இனிமே உன்னோட ஆட்டோ செல்லாத அப்பனா, மரியாதையா அவனை சரண்டர் சொல்லு. ஏய் காக்கி சட்ட, நேத்து வரைக்கும் எனக்கு சலாம் போட்டுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்னைய மிரட்டுறியா? ஆர்டர் போடுற அதிகாரி உனக்கு அடிமையா இருந்த வரைக்கும் நான் உனக்கு சல்யூட் அடிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா சார்ஜ் பண்ற அதிகாரி பக்கத்துல இருக்கும் போது பொங்கன உன் கைய உடைக்க முத்தாயங்க மாட்டேன். அப்பண்ணா, இனிமே எஸ்ஐ மேல இல்ல, ஒரு பிசி மேல நீ கைய வச்சாலும் இப்ப பயந்து போய் கைய வச்சிருக்கல போர்ட்ஸ் காலால அவன் அங்கேயே மிதிச்சிருவான். இன்னும் 11 மணி நேரத்துக்குள்ள நீயே உன் பையனை கூட்டிட்டு வந்து என் கண் முன்னாடி நிறுத்தின. அடுத்த 11வது நாள் நீயே உன் பையனுக்கு தேவசம் பண்ண வேண்டி வரும். மைண்ட் இட். மேடம், எல்லா இடமும் தேடி பார்த்தோம், மாதேஷ் எங்கே இல்ல மேடம். மூவ். எஸ் மேடம். அஸ்மா, என்னாச்சு? டேய் பொறுக்கி, விடுடா கொல்லுடைய. என்ன திமிருடா உனக்கு? எங்க அப்பா மேல கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இதே கையால தானே எங்க அப்பாவை தடுத்து தள்ளி விட்ட. எங்க அப்பாவை தள்ளி விட்டதுக்குதான் இந்த கை. இந்த மாதேஷ் யாரையும் தொடமாட்டான், அப்படி தொட்டுட்டான்னா அவங்க உயிர் எடுக்காம விடமாட்டான். உயிர் எனக்கு வேணும், இப்பவே வேணும். பாருங்க,
மகேஷ், நீ நல்லா இருக்க மாட்டடா, நீ நல்லாவே இருக்க மாட்ட, பல்ல உன்னை சும்மா விட மாட்டாருடா. நாம ரெண்டு பேரும் என்ன இங்க ஸ்விம்மிங் பண்ணவா வந்திருக்கோம்? யா கம் ஆன், நீ வா. நானும் வரணுமா? ம், கைய கொடு. ஏய் சௌமியா, ஏய் நில்லு. ஏய் போடாத, நில்லு சௌமியா. கம் ஆன் நில்லு சௌமியா. கம் ஆன், ஏய் ஏய் கம் ஆன் வா. சௌமியா போடாத, நில்லு சௌமியா. பாருங்க, பெரிய விஷயம் இல்ல.
அந்த அல்தாப்பு மணியும் எனக்கு ரைட் லெப்ட் மாதிரி ஊருக்குள்ள அவ கால் வச்ச உடனே டிக்கெட் கொடுத்துட்டா. இப்போ என் பிள்ளைக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காடா. போலீஸ்காரங்களை எதிர்க்கிறதுங்கிறது நாமளே போய் பாழங்கணத்துல விழற மாதிரி தெரியாது உங்களுக்கு. இத பாருங்க, பயப்படுறவங்களை பயமுறுத்தணும், பயமுறுத்துறவங்களை பார்த்து பயப்படணும், இல்லனா பயப்படுற மாதிரி கொஞ்சம் நடிக்கவாது செய்யணுங்க. ஹலோ, இவ என்ன சாவடிச்சிருவா போல இருக்குப்பா. அப்பா அப்பா, காஞ்சனா என்ன பயங்கரமா அடிச்சது மட்டும் இல்லாம சுடவும் ஆரம்பிச்சுட்டா. அப்பா அவ என்ன என்கவுண்டர் பண்ணிருவாப்பா, என்ன காப்பாத்துங்கப்பா. அப்பா கோழப்பயல, எங்க நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும் இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும், அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும், மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர், புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மேடம், கமிஷனர் லைன்ல இருக்காரு. கண்டினியூ. எஸ் சார். கஞ்சனா, ஹோம் மினிஸ்டர் வீட்டுல உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இமிடியேட்டா இங்க வா. என்னமா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஓ, இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்க. நானும் உன்னோட ஹையர் ஆபீசர்ஸும் எதுக்காக இருக்கோம்? சும்மா பேசுறதுக்கா? இல்ல சார், சட்டத்தை பாதுகாக்கத்தான். அத நீ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சட்டத்தை எப்போ எங்க எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். அப்ப நாம யாரு நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம கட்சிக்கு எவ்வளவோ நிதி உதவி செஞ்சிருக்காரு, எனக்கு காட்ஃபாதர் மாதிரி. அவரு பையனையும் நீ அரெஸ்ட் பண்ணிருக்கியாமே. முதல்ல போய் அவரை ரிலீஸ் பண்ண, இவர்கிட்ட சாரி கேளு. சாரி உங்களுக்கு இல்ல, அவருக்கு. இவர் உங்களுக்கு லீடர், காட்ஃபாதரா இருக்கலாம், உங்க கட்சிக்கு நிதி உதவியும் செஞ்சிருக்கலாம், ஆனா இவரோட பையன் ஒரு கொலை செஞ்சிருக்கான். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ள புகுந்து அவரோட பொண்டாட்டி புள்ள முன்னாடியே ஈவு இறக்கம் இல்லாம கொண்டு இருக்கான். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளாலேயே பாதுகாப்பு கொடுக்க முடியலனா பப்ளிக் எப்படி சார் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? சரி, ஆனது ஆயிப்போச்சு. ஏதோ இளரத்தம் பண்ணிட்டான். வேணும்னா அவன் குடும்பத்துக்கு 1,00,000 நிதி உதவி பண்ணிடலாம். சாரி, உயிருக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டிடலாம் நினைக்காதீங்க. உங்க பணம் போன அவரோட உயிரை திருப்பி கொடுக்குமா? அவர் பொண்டாட்டிக்கு தன் புருஷனை திருப்பி கொடுக்குமா? அனாதைய நிக்கிற அவரோட பிள்ளைங்களுக்கு தகப்பனத்தான் கொடுக்குமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நான் இந்த மாநிலத்துக்கே ஹோம் மினிஸ்டர். என் கதராடைக்கு இருக்கிற பவரு நீ போட்டுக்கிட்டு இருக்கிறிய அந்த காக்கி சட்டைக்கு இல்ல, அதை புரிஞ்சுக்க. என்னையே எதிர்த்து பேசுறியா? நான் உன்னை எதிர்த்து பேசல சார், உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். திமுரா அவரை பேசுறீங்க. விளைவுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? ட்ரான்ஸ்ஃபர், அவ்வளவுதானே? ஊர் ஊரா சுத்தி ஊர் மக்களை பாதுகாக்க வந்தவங்க நாங்க.
வெக்கம் இல்லாம தறிக்கட்டு திரியறவங்கள முட்டிக்கு முட்டி தட்டி ஊரை பாதுகாக்கிறது எங்க கடமை. அப்ப நீ இவரோட பையனை விட மாட்டே? நான் ஒரு தடவை எஃப்ஐஆர் போட்டுட்டேனா கோர்ட்ல தண்டனை கிடைக்கணும், இல்லனா நடுத்தருவுல நாய் மாதிரி சாகும். அப்படினா என் புள்ளைய கொல்லுவியா? நீ கொல்றது உங்க பழக்கம், காப்பாத்துறது போலீஸோட கடமை. நான் கொல்ல நினைச்சிருந்தா அவன் நெத்தில கண்ண வச்சப்பவே அவன் தலை சதறி இருக்கும். உப்பு தின்னவன் எப்படி தண்ணி குடிச்சே ஆகணுமோ அதே மாதிரி தப்பு செஞ்சவனும் தண்டனை அனுபவிச்சே தீரும். அதுக்கு தடையா யாராவது வந்தீங்க? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் எதுக்கும் துணிஞ்சவன். எனிவே சாரி சார். கத்துடா, நல்லா கத்து. மத்தவங்களோட ரத்தத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அதோட வலி எப்படி இருக்கும்னு இப்ப உனக்கு புரியும்டா. பண்ண ஒவ்வொரு கொலைக்கும் கொள்ளைக்கும் பலாத்காரத்துக்கும் பிராயச்சித்தம் தேடிக்க வேண்டாம். ஒரே புல்லட்ல உன்னை மேல அனுப்பியிருப்பேன். வலியால துடிச்சு துடிச்சு நீ நரக வேதனை அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் தான் சாகணும். பச்சையப்பன் மிளகாய் தூள் காயத்து மேல பட்டா எப்படி இருக்கும்? அப்படி சின்ன இருக்கு. மோசமாயிடும். இந்த கத்திர வேலை ஏகிட்ட வச்சுக்காத, இது போலீஸ் ஸ்டேஷன், உன் மாமனார் வீடு இல்ல. என்ன பத்தி உனக்கு தெரியாது காஞ்சனா? நான் கால் வச்ச இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காது. அதே இடத்துல நான் என் காலை வச்சா வேண்டாம் காஞ்சனா, கேவல நீ ஒரு பொண்ணுங்கிறத மறந்துடாத. என்ன சொன்ன? கேவலம் பொண்ணா? உனக்கு பால் கொடுத்து வளர்த்த தாய் ஒரு பொண்ணு, உனக்கு சோறு போடுற பொண்டாட்டியும் பொண்ணுதான், இந்த நாட்டை ஆண்ட இந்திரா காந்தியும் பொண்ணுதான், ஐபிஎஸ் கிரண்பேடியும் பொண்ணுதான், இந்த தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கிற அம்மாவும் பொண்ணுதான்டா. எதிரிகளை எதிர்த்து யுத்தம் பண்ணி அவங்களை வேறொரு அழிச்ச நம்ம நாட்டுல பிறந்த வீர திருமகள் ஜான்சி லட்சுமி பாய் கூட ஒரு பொண்ணுதான்டா. உங்க அட்டூழியத்தெல்லாம் அடக்கி நீ கட்டி இருக்கிற இந்த கிரிமினல் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்கி சாம்பலாக்க வந்திருக்கிற சிறுத்த புலி காஞ்சனாவும் ஒரு பொண்ணுதான். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உன் கையில விலங்க மாட்டி இதே ஜெயிலுக்குள்ள உன கம்பி என்ன வைக்கல, நான் காஞ்சனா இல்லடா. இன்னும் 24 நிமிஷத்துல உன் காக்கி சட்டையை காட்டி உன்னை வீட்டுக்கு அனுப்பல, என் பேரு அப்பண்ணா இல்லடி.
என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அந்த பேல் காப்பி எடுத்து இவன் மூஞ்சில விசிறி அடி. இந்தாங்க கோர்ட் ஆர்டர், மாதேஷை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. நீ பேல் ஆர்டரை கொண்டு வந்து உன் பிள்ளைய ஸ்டேஷன்ல இருந்து வேணா ரிலீஸ் பண்ணலாம், ஆனா கோர்ட்ல இருந்து உன் பிள்ளைய கொண்டு போக முடியாது. அப்பனா சுனில், ரிலீஸ் ஹிம். ஏய், பேக் டச் பண்ணாத, பேக் டச் பண்ணாத, வலிக்குது. மாதேஷ் பாத்து 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 பாத்து. ஏய் அம்மா, உங்க சஸ்பென்ஷன் ஆர்டர். வாட்? உடம்புல காக்கி சட்டை இருக்கு, காக்கி சட்டை மேல ஸ்டார்ஸ் இருக்கு, ஸ்டார்ஸுக்கு பவர் இருக்குன்னு கண்ணில் படுறவங்களை எல்லாம் சுட்டுக்கிட்டு இருந்தல, வீட்டில் போய் தோசையை சுடு. என்ன சஸ்பென்ஷன் ஆர்டர்? Remove the cap on your gun. என்னம்மா சிறுத்த புலி காஞ்சனா, வார்த்தையே வரலையோ? இந்த அப்பண்ண பவரை பார்த்தல, இது வெறும் சாம்பிள் தான், போக போக பாரு அசந்திருவ. ஏய், என்ன முறைக்கிற, வீட்டுக்கு போடி. மிஸ்டர் நாகப்பன், உங்களோட இந்த சிரிப்பு நிரந்தரமான சிரிப்புன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. எந்த கருமேகமும் சூரியனை நிரந்தரமா மறைச்சிட முடியாது. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியில இருக்கிற எதிரிங்கெல்லாம் வாழை மரம் மாதிரி, அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் ஈஸியா அவங்கள வெட்டி சாச்சிடலாம். ஆனா உங்கள மாதிரி டிபார்ட்மெண்ட் கிரிமினல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வெட்டி சாச்சாலும் இன்னொரு பக்கம் முளைச்சி வந்து கிரிமினல்ஸுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. பொங்கல மாதிரி கிரிமினல்ஸ் வேரோட பிடிக்கு எறிகிற வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் உருப்படாது. நான் மறுபடியும் வருவேன், உங்களை கூண்டோட அழிச்சு கட்டுவேன். இட்ஸ் மை சேலஞ்ச். நேர்மையான போலீஸ் அதிகாரி ஏஎஸ்பி காஞ்சனா அவர்களை சஸ்பெண்ட் செய்துள்ள அரசாங்கத்திற்கு எதிராக மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. பொறுப்பே இல்லாத அரசாங்கம், இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையிலேயே உங்களோட லட்சணம் தெரியுது. போதுமா? இது போதும். எந்த சேனல திருப்பினாலும் அரசு அதிகாரிகள்லாம் மனசாட்சியை தூக்கி போட்டுட்டு கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கிக்கிட்டு சஸ்பெண்ட் ஆகுறாங்கன்னு சொல்லி அவங்கள கேலி பேச்சு பேசுற இந்த மக்கள், இன்னைக்கு தாம்மா உன்ன மாதிரி ஒரு நியாயமான ஆபீசர் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடி சஸ்பெண்ட் ஆயிருக்காங்கறத புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. எனக்கு இது போதும்மா. என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் ஒன்னும் வருத்தப்படலப்பா. அந்த ஐயோக்கியன்களை அழிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டேனேங்கிறக்கு அவ்வளவுதான் என் மனசுக்குள்ள இருக்கு. போதும்மா, இந்த போலீஸ் வேலையே போதும். ராத்திரி பகல்னு வீடு குடும்பத்தை விட்டுட்டு நீ உழைச்ச உழைப்புக்கு கொடுத்துட்டாங்களே அவங்க பெரிய பரிசா. இந்த வேலை நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இல்ல, ஊரு கெட்டாலும் பரவாயில்ல, நாம நல்லா இருந்தா போதும்னு கண்டவனுக்கெல்லாம் சல்யூட் அடிச்சுக்கிட்டு கை நிறைய லஞ்சம் வாங்கிக்கிட்டு பங்களா கட்டிக்கிட்டு இருக்காங்க பாரு, அவங்களுக்கு தான் சரி. பேசாம வேலையை ராஜினாமா பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருமா. என்னம்மா நீ பேசுற? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சது ராஜினாமா பண்றதுக்கா? வாழ்க்கைனா 1008 பிரச்சனைங்க வரும், போராடணும், போராடி ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு பயந்து ஒளிய கூடாதுமா. நான் ஒண்ணு தப்பு பண்ணதால சஸ்பெண்ட் ஆகல, நியாயத்துக்காக போராடிதான் சஸ்பெண்ட் ஆகிருக்கேன். சட்டம் இருக்கு, நீதி இருக்கு, இது எல்லாத்துக்கும் மேல பொதுமக்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க. அதிகாரிகள் வாய மூடிட்டு இருந்தாலும் பொதுமக்கள் வாய மூடிட்டு இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் நம்பிக்கை வீண் போகாது. நீ சொன்னது மாதிரி இந்த முறை கோவிலுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். எல்லாம் உங்க கருணை தான் சார். இதுல என்னையா இருக்கு, நான் என் கடமையை செஞ்சேன் அவ்வளவுதான். குட் மார்னிங் சார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ், உங்க சைன் வேணும் சார். ஆ, வர்றேன். அப்புறம் கிளம்புங்க. அரசாங்கத்தோட லட்சணம் தெரியுது. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த அரசியல்வாதிகள் ரவுடிங்களுக்கும் தாதாக்களுக்கும் அநியாயமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் காஞ்சனா மாதிரி நேர்மையான அதிகாரி மேல எந்த ஒரு அக்கறையும் இல்ல. இப்படி ஒரு அரசாங்கம் எங்களுக்கு தேவையே இல்ல.
இந்த அரசியல்வாதிகள் ஆட்சி பண்ண வரலங்க, பணம் பணம் சம்பாதிக்க வந்திருக்காங்க. சஸ்பெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் விட்டா இவங்களுக்கு வேற என்ன தெரியுங்க? மக்கள் நாங்க சொல்றோம், இவங்க முடிவை மாத்திக்கலனா கடுமையான தண்டனை நாங்க கொடுப்போம். காஞ்சனாவுக்கு 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 உண்ணாவிரதத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? காஞ்சனாவுக்கு சாதகமா நியாயம் கிடைக்கிற வரைக்கும் ஹோம் மினிஸ்டரையும் அப்பண்ணாவையும் எதிர்த்து நாங்க இங்க சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முடிவு பண்ணிவிடும். மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இளைஞர் ஒருவர் தீக்குளிக்க முயற்சி செய்யும் போது போலீசார் அவரை தடுத்தனர். இன்னும் பல சம்பவங்கள் காஞ்சனாவுக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிறது. உள்துறை அமைச்சருக்கு போன் பண்ணி உடனடியா என்ன வந்து பாக்க சொல்லுங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கொலை பண்றவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும், நியாயம் கேக்குறவங்கள சிறையில் அடைக்கும், அதுதான் இந்த அரசாங்கம். ஓகே, உங்க அபிப்ராயம்? இந்த அரசாங்கத்துக்கு காஞ்சன மேல அக்கறையே இல்ல. என்னயா என்ன நடக்குதுங்க? நீங்க எல்லாம் சோறு தான் சாப்பிடுறீங்களா வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு தான் தெரியும்ல, கூடிய சீக்கிரமே பஞ்சாயத்து எலெக்ஷனும் கவுன்சிலர் எலெக்ஷனும் வரப்போகுதுன்னு இந்த மாதிரி நேரத்துல எப்படியா பண்ணுவாங்க? இல்ல சார், அது அப்பண்ணா கட்சிக்காக நிறைய நிதி கொடுத்திருக்காரு, நிறைய வேலை பண்ணிருக்காரு, அதுக்காக தான். நிதி கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் செய்வீங்களா? மரியாதையா அவங்க கொடுத்த பணத்தை கொடுத்துட்டு நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. அதை விட்டுட்டு ஒரு கேவலமான வேலைய பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. நீங்க பண்ணிட்டு வந்த இந்த வேலையினால எல்லாரும் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கணுமா? மீடியா முன்னாடி நான் அவமானப்பட்டு நிக்கணுமா? சொல்லியா? சாரி சார். சாரியா? சாரி எதுக்குயா சாரி? இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கணும். ஜனங்கள்லாம் என் மூஞ்சியில காரி துப்புறாங்கய்யா. நீங்க முதல்ல அவங்க சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணுங்க. எஸ் சார். சஸ்பென்ஷனை இப்ப ரிவோக் பண்ணிட்டா அப்பண்ணாவையும் அவர் பையனையும் சாவடிச்சிருவாங்க சார். செத்தா சாவட்ட விடியா? நமக்கு தேவையா யூஸ் பண்ணணும், இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும்யா. அதான் அரசியல், நமக்கு மக்கள் தான் முக்கியம், மத்தவங்களை பத்தி கவலை இல்லையா? புரிஞ்சுதா? யோ கமிஷனர், இவர் சொல்றாருன்னா நீ சஸ்பெண்ட் பண்ணிவிடியா? உனக்கு எங்கேயா போச்சு மூளை? சாரி சார், அவங்க நல்ல ஆபீசர் சொன்னேன், சார் தான் கேட்கல, எனக்கு ரொம்ப பிரஷர் கொடுத்தாரு, எனக்கு வேற வழி தெரியல சார். இந்த மாதிரி தேவையில்லாம ஜால்ரா போடாதீங்க. சட்டத்தால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. காஞ்சனாவோட சஸ்பென்ஸ் ஆர்டர உடனடியா ரிமூவ் பண்ணுங்க. திஸ் இஸ் மை ஆர்டர். எஸ் சார். குட் மார்னிங் சார். ஓ மிஸ் காஞ்சனா, வெல்கம். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் ஜனங்க குரல் கொடுப்பாங்கங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க. உங்கள மாதிரி நேர்மையான அதிகாரிங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. Thank you sir. உங்க விஷயத்துல சிஎம் பர்சனலா இன்வால்வ் ஆகி உங்க சஸ்பெண்ட் ஆர்டரை ரிவோக் பண்ண சொல்லிருக்காரு. கங்கிராச்சுலேஷன். திஸ் இஸ் யுவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். Thank you sir. எனிஹவ், நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது, எனிமீஸ் அலர்ட்டா இருப்பாங்க. எனக்கு உயிர் பயம் இருந்திருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாலு பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா என் புருஷனோட வாழ்ந்திருப்பேன். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு இப்படி லத்தியோட சுத்திட்டு இருந்திருக்க மாட்டேன். சாவ பார்த்து நான் பயப்படல சார், அது எப்ப வேணாலும் எனக்கு வரட்டும், அதை ரிசீவ் பண்ண நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி செத்து போனவங்களுக்கு நியாயம் கிடைக்கும், கொன்னவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகும். இன்னும் 24 மணி நேரத்துல அப்பண்ணாவும் அவன் பையன் மாதேஷும் சேர்ந்து பண்ண குற்றங்களை கலெக்ட் பண்ணி சட்டப்படி அவங்களுக்கு நான் தண்டனையை வாங்கி கொடுப்பேன். அதுக்கு உங்க சப்போர்ட் எனக்கு வேணும் சார். சத்தியத்துக்கும் நியாயத்துக்கும் கண்டிப்பா என்னோட சப்போர்ட் இருக்கும். Go ahead. Be careful. Yes sir. முன்னால் ஒரு மந்திரியை எதிர்த்த காரணத்திற்காக அநியாயமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காஞ்சனாவை முதலமைச்சரின் தலையீட்டால் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டார். இதையொட்டி பொதுமக்கள் அனைவரும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இதனால் அப்பண்ணாவிற்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அப்பா, அப்பா செத்துட்டியாப்பா? ஏய், பல பேரை சாவடிக்கிறோம்டா உங்க அப்ப. எதுக்கும் கவலைப்படாத, அவளை நாம் பாத்துக்கிறோம். அவ என்ன விட மாட்டாப்பா, அந்த லாட்டியாலியா அடிச்சு என்ன உள்ள தள்ளிடுவாப்பா. என்னால அந்த வழியை தாங்க முடியாதுப்பா, அதுக்கு நான் கொடுக்கப்பா. அப்பா நீ மதேஷ், ஏ ஏண்டா உனக்கு பைத்தியம் கீத்தும் முடிச்சிருச்சா? தைரியமா இருடா. தைரியமா? ஈஸியா சொல்லிட்டுப்பா, எனக்கு கிடைச்ச ட்ரீட்மெண்ட் உனக்கு கிடைச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். 6 மணி நேரமா நானும் ஐஸ்கியூபா வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா எரிச்சல் மட்டும் போக மாட்டேங்குது. நான் செத்துறேன்ப்பா, என்ன விட மாட்டேன், நான் செத்துறேன். சாக வேண்டியது நீ இல்லடா, அந்த காஞ்சனா. இதுவரைக்கும்
சாமதான பேதம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது ஒண்ணு, தண்டம். இப்ப அவளுக்கு கண்டம். பசங்களா, நீங்க எப்படி என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. தூக்குங்கடா அவள, ஒரேடியா தூக்குங்க. அப்பனா, அவளை தூக்குறது இருக்கட்டும், முதல்ல உங்களை காப்பாத்துக்கிற வழிய பாருங்க. அங்க புறம்போக்கு, நீ கேக்கும் போதெல்லாம் பணம் குட்டி புட்டின்னு மாமா வேலை வரைக்கும் பாத்துட்ட. நீ என்னடா, அவளை சஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு வந்து நிக்கிற? தேவலடா, உன் உதவி எனக்கு தேவையில்ல. என் பிள்ளைய எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். அப்பனாடா, இன்னும் 18 மணி நேரத்துக்குள்ள உங்களை லாக்அப்ல தள்ளியே தேர்வேன காஞ்சனா சேலஞ்ச் பண்ணிருக்கா. அதுக்காக உங்க பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா. அத நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றா. பண்ணட்டும் பண்ணட்டும், அப்பதான் எப்படிப்பட்டவனு தெரியும். காயத்து மேல மிளகா பொடிய போட்டு லாட்டியால அது மேலயே அடிப்பா பாருங்க. அப்பா, எதுக்கும் ஒரு 5 கிலோ ஐஸ் கியூப் நீங்க இப்ப வேற ரெடி பண்ணி வச்சுக்கப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்லி தொல. சேர்ந்தான் உனக்கு தில்லுன்னு ஒன்னு இருந்துச்சுன்னா உனக்கு 15 நிமிஷம் டைம் கொடுக்குற. தனியாடா வந்து உன் ஜால்ராவை காப்பாத்திக்குமா, இல்லன்னா ஊருக்கு வெளியில கிடக்குற அவன் பாடியை எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்க. அவர் உடம்புல ஒரு கீரல் கூட விழக்கூடாது. விழுந்துச்சு உன்ன நடு ரோட்ல நாய சுடுற மாதிரி சுட்டு கொன்னுடுவேன். வாடி வா, வாடி. நானும் ரெடியா தான் இருக்கிறேன். உனக்கு நெஞ்சு தைரியம் இருந்துச்சுன்னா இன்னும் 15 நிமிஷத்துல டரினோ ஃபேக்டரி கிட்ட வா. 15 நிமிஷம் எதுக்குடா? 10 நிமிஷம், 10 நிமிஷத்துல அங்க வரேன் பாரு. கிழிச்ச முடிஞ்சா வந்து காப்பாத்திக்க. தொங்கும் போது பேசறத நிறுத்திட்டான். அடுத்ததா பேச்ச நிறுத்த போறது நீதான். ஐயோ, உடம்புல அடிபட்ட காயம் இன்னும் ஆறல, கொதிக்கிற ரத்தம் இன்னும் குளிர்ல, நீ போட்ட மிளகா பொடினால எரிச்சல் இன்னும் போகவே இல்லை. ஆமா, ஏய் டிபார்ட்மெண்ட் கிரிமினலா? என்ன வேரோட புடுங்கிடுவியா? ஏய், முந்தா நேத்து பேஞ்ச மழையில நேத்து முளைச்ச காளா நீ எனக்கே டார்கெட் வைக்கிறியா? சபார்டினேட் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் உனக்கு உன் கால் ஷூவ துடைக்கிற வேலைக்காரங்கன்னு நினைச்சியா? என்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தா உன் உடம்பு எரியுமா? நான் பான் போட்டா
உனக்கு என்னடி வந்துச்சு? நம்மள எல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு பார்த்தா கடைசியில நாம தான் இவ்வளவு ஒழிச்சு கட்ட போறோம். காஞ்சனா ஐபிஎஸ் பொறுக்கி நாய்களா? நீங்க எல்லாம் ஒரு அப்பனுக்கு தான் பொறுத்தீங்கன்றது உண்மையா இருந்தா இன்னொரு காக்கி சட்டைய பணையமா வச்சு என்ன இங்க வர வச்சிருக்க மாட்டீங்க? நீங்க எல்லாம் ஆம்பளைங்கன்றது உண்மையா இருந்தா ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன நேரடியா எதிர்த்திருக்கணும். பொட்ட பசங்க மாதிரி நாடகம் ஆடி இப்படி திட்டம் போட்டு என்ன இங்க வர வச்சிருக்க மாட்டீங்க. ஆம்பளைங்களா இருந்தா என்ன தொட்டு பாருங்கடா, எல்லாரும் சேர்ந்து வரதா இருந்தாலும் வாங்கடா. உங்களை சாகடிக்க
குத்திட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னையா முடிஞ்சதில்ல? ஏ நாகப்பா, அண்ணா இவ ரொம்ப நம்மள படுத்திட்டா இல்லடா. ஏய், இவள இப்படியே விட்டா பொம்பளை தெய்வம் பட்டம் கட்டிடுவானுங்க. என் பையனுடைய உடம்புல இருக்கிற காயத்தோட வலி ஆறுறதுக்கு முன்னாடி காக்காவும் கழுகுகளும் இவ பணத்தை கொத்தி கொத்தி திங்கணும். இவளோட ஆத்மா சாந்தி அடையாம ஆவியா அலைஞ்சுகிட்டே நம்மள சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. ஏய், இவள தூக்கிட்டு போய் மலையில இருந்து வீசி எறிங்கடா. நான் போயே ஆகணும். என்னோட அப்பா அம்மா தம்பி எல்லாரையும் பார்க்கணும். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் நிச்சயம் அடிச்சே தீரணும். என் மேல அன்பு வச்சிருக்கிற மக்களுக்கு நான் நியாயம் வாங்கி கொடுக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. தயவு செஞ்சு என்னை போக விடுங்க. ஐயோ, நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு போவேன். என்னை உயிர் பிழைக்க வச்ச உங்க ரெண்டு பேரையும் சாகர வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லாதம்மா. இது எங்களுக்கு சேவை மாதிரி. உன்ன மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரிய காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நாங்க செஞ்ச புண்ணியம்மா. நல்லவங்களுக்கு தாமா சாமி கஷ்டத்தை கொடுக்கும். நீ வேணா பாரு, கெட்டவங்கள சாமி கண்டிப்பா பழி வாங்கியே தீரும். அந்த சாமி அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனையை கொடுக்கும். நிச்சயமா கொடுக்குமா. நீ பத்திரமா போயிட்டு வா தாயி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு தாயி. அந்த சாமி உன்னை கைவிடாது. யாரு? தம்பி, ஏண்டா என்னை இப்படி பாக்குற? நான் தாண்டா உன் அக்கா. நீ செத்துட்டேன்னு சொன்னாங்களேக்கா. இல்லடா, சாகல. நான் உயிரோட தான் இருக்கேன். நான் உயிரோட இருக்கிறத நீதான் உன் கண்ணால பாக்குறியே. அக்கா, அக்கா இனிமே என்னை விட்டு எங்கேயும் போயிடாதக்கா. எனக்கு பயமா இருக்குக்கா. இல்லடா தம்பி, இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே இருப்பேன். அக்கா, அக்கா நான் உன் கூடவே தாண்டா இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். அதான் அக்கா வந்துட்டேன்ல. இனிமே எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். அழக்கூடாது. இனிமே நீ எப்பவும் என் கூடவே இருப்பியா அக்கா? உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டேன்ல. மெதுவா பேசு. அம்மா அப்பாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலன்னா ரூம்ல தானே இருக்காங்க. அவங்க யாரும் இல்லக்கா. என்னது, எங்க போயிட்டாங்க? அங்க பாருங்க. அம்மா,
தம்பி, எப்படி தம்பி இதெல்லாம் நடந்துச்சு? தலைவா, நீங்க இங்க யாராவது சரியான ஆளா இருந்தா அவங்களை உட்கார வச்சுட்டு நல்ல மாமூல் கிடைக்கிற ஊரா பார்த்து இமிடியட்டா டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடுங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். போலான இந்த அப்பன்னா விட மாட்டேங்கிறானே, அவனுக்கு ஜல்ரா தட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. நீங்க மனசு வச்சா நடக்கும் தலைவரே. கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். யாரு, என்ன வேணும்? என் பொண்ணு நேத்து டியூட்டிக்கு வந்தவ இன்னும் வீட்டுக்கு வரல. என்னது நீங்க கேக்குறது எப்படி இருக்கு தெரியுமா? என்னவோ அவங்கள கூட்டிட்டு வந்து நாங்க வச்சுட்டு விடாத மாதிரிலாம் பேசுறீங்க. தலைவா, இவங்க தான் ஏஎஸ்பி காஞ்சனாவோட அப்பா அம்மா. ஓஹோ, காஞ்சனாவோட அப்பா அம்மாவா நீங்க? ஏங்க, உங்க பொண்ணுக்கு இதெல்லாம் தேவையா? என்னாச்சு சார்? நான் தான் சிறுத்தை புலி காஞ்சனான்னு சொல்லிக்கிட்டு கண்ணில் பட்டவங்களெல்லாம் என்கவுண்டரில் போட்டுக்கிட்டு இருந்தா அவனுக்கு சும்மா விடுவானுங்களா? உங்க பொண்ணு பேச்ச கேட்டதுனால கூட இருந்த இன்ஸ்பெக்டரே கொண்டுட்டாங்க. நேத்து ராத்திரி அந்த இன்ஸ்பெக்டரோட பாடி கிடைச்சது. அதே இடத்துல உங்க பொண்ணோட போனு ரிவால்வர்லாம் கிடைச்சது. ரெண்டு நாள்ல ஒருவேளை கிடைக்கலன்னா எவனாவது தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி கொலை பண்ணிருப்பான்னு கேஸ போட வேண்டியதா? என் கண்ணு முன்னாடியே அந்த போலீஸ்காரங்க அப்பாவையும் அம்மாவையும் அடிச்சு கொண்டுட்டாங்க அக்கா. உங்க உயிரை எடுத்தவங்களோட உயிரை எடுக்காம நான் விட மாட்டேன்ப்பா. அவங்கள சம்ஹாரம் பண்ணி உங்க ஆத்மா சாந்தி அடையும்படி செய்வேன். இது உங்க மேல சத்தியம். உள்ள போன உடனே குரங்காட்ட ஆட ஆரம்பிச்சிருவீங்களே. நிறுத்து நிறுத்து. இந்த நேரத்துல என்னடா குதிரை சத்தம் கேக்குது? ஏதாவது குதிரை வண்டி காரனா இருப்பா, நீ போடு. அப்படிங்க? யாரா அவன் முகமுடி போட்டுக்கிட்டு குதிரை மேல வர்றான்? ஏய், யாரா நீ? ஏன் என்ன அப்படி உத்து பாக்குற? ஏய், யாரா நீ? அடிங்குயால யாருன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். பெருசா பில்டப் கொடுத்து வந்துட்டு இருக்க, அப்படியே பாட்டில் எடுத்து. புத்தி வரலையா? இத்தனை பேரும் சேர்ந்து உன்ன ஒரு வேலை பண்றதுக்கு முன்னாடி நீ ஓடி போயிரு. எச்சலையே தின்ற நாய்ங்க சட்டத்தை தான் கையில எடுத்துக்கிட்டு ரத்தத்தை குடிக்கிற வெறி நாய்ங்களை மாறும் போது அந்த வெறி நாய்ங்களை வேட்டையாடுறதுக்கு இந்த காஞ்சனா சிம்ம அவதாரம் எடுத்து தாண்ட ஆகணும். சட்டப்படி உங்களுக்கெல்லாம் பாடம் கத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த சட்டத்தையே உங்க பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டீங்களே. காஞ்சனா மகுடியூத ஆரம்பிச்சிட்டா நீங்க எல்லாரும் பாம்பு மாதிரி தலையாடிட்டு இருக்கா? போய் அவளுக்கு ஒரு கச்சேரியை நடத்திட்டு வாங்கடா, வாங்கடா. Oh!
நீங்க அழுதான் என் மனசு தாங்காது. வேண்டாம் அப்பண்ணா. என்னால எப்படியா அழாம இருக்க முடியும்? எனக்கு இருந்தது ஒரே பிள்ளை இவன் தாயா. நான் கட்டி இருக்கிற சாம்ராஜ்யத்துக்கு இவன் தாயா ஒரே வாரிசு. இப்படி அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டானையா? விடமாட்டேன். என் பிள்ளைய கொண்டவங்களை நான் விடமாட்டேன். விடக்கூடாதியா? யாருன்னு தேடிக்கிட்டு தாங்க இருக்கோம். உங்க பையன் கூட இருந்த அத்தனை பேருமே செத்துட்டாங்க. அநேகமா இது ஒரு கேங் வாரா தான் இருக்கும் நினைக்கிறேன். யாரோ வேண்டாதவங்க தான் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அவங்க யாரா இருந்தாலும் அவங்கள போய் தேடுங்கயா. என் பிள்ளைய கொண்டவங்க எனக்கு வேணும். நானே அவங்கள சாகடிக்கணும். கண்டன் துண்டமா வெட்டி கூறு போடுனியா? செக்யூரிட்டி இருக்கான், நல்ல நேரத்தில் துப்பாக்கியும் துடைக்கிறான். இன்னைக்கு ரெண்டு ரவுண்டு ஜாஸ்தியாக போட்டோமா? அதான் ஒன்றும் புரியல. எல்லாமே மனப்பிராந்தி. இன்னும் சாகலையா? ஆண்டவே, அயோக்கியன்களை அழிக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் அவதாரம் எடுத்து வர முடியாது இல்ல? அதனாலதான் என்ன மாதிரியான ஆளுங்களை பிறக்க வச்சிருக்கான். என்ன கொள்றதுக்கு உன்ன மாதிரி ஆயிரம் ஆளுங்க வந்தாலும் அந்த ஆண்டவன் என்னை காப்பாத்திக்கிட்டே இருக்கும். உன்னை சும்மா விட சொல்றியா? என்ன வேணாலும் பண்ண, ஆனா உயிரோட விட்டு உன் கால கடக்கிற ஷூவை கழிச்சு அழிச்சிரு. ஆனா என்ன மட்டும் உயிரோட விட்டுருமா? உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன உயிரோட விட்டுருமா? மன்னிச்சு விட்டா நீ நிச்சயம் திருந்திருவியா? எங்க அம்மா மேல சத்தியமா திருந்துறமா? அப்படின்னா ஒரு பேனாவையும் பேப்பரையும் எழு. சொல்லுமா. டெத் நோட் எழுது. யாரோட டெத் நோட்? உன்னோட டெத் நோட். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. மறுபடியும் பழைய மாதிரி நீ ஆரம்பிச்சிட்டா
இது யூஸ் ஆகும்ல, அதுக்கு தான். இல்ல இல்ல, நான் எழுத மாட்டேன். எழுத மாட்டேன்? வேண்டாம் வேண்டாம், நீ சொல்றத நான் எழுதுறேன். என்ன எழுதணும்னு சொல்லுமா? என் சாவுக்கு நான் தான் காரணம். என் சாவுக்கு நான் தான் காரணம். வேற யாரும் காரணம் இல்ல. வேற யாரும் காரணம் இல்ல. இந்தாமா, இந்தா சிக்னேச்சர். பொதுவா நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வார்னிங் கொடுக்கிறது என் பழக்கம். சொன்ன மாதிரி நீ நடந்துக்கல, மாதேஷ்க்கு ஏற்பட்ட நிலைமை தான் உனக்கும் ஏற்படும். அப்படின்னா மாதேஷ கொண்டது நீ தானா? எஸ். வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா உக்ரகாளி அம்மா, என்ன காப்பாத்துமா? யார் நம்பர் இது? ஹலோ, யாருடி நீ? நானே இங்க டென்ஷன்ல இருக்கிறேன், கெக்க கெக்கன்னு சிரிக்கிற வைடி போன. நான் இன்னும் வார்னிங்க கொடுக்கல, அதுக்குள்ள டென்ஷனா? வார்னிங்க பின்ன என்ன? குட் மார்னிங். அப்படினா நீ காஞ்சனா ஐபிஎஸ்? என்ன பேரு கேட்ட உடனே மூச்சு நிக்குதோ இல்ல நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கா? இன்னும் சாகலையா? உன்ன மாதிரி கொலைக்காரங்களை கொல்லாம எனக்கு எப்படிடா சாவு வரும்? பாக்குறவங்க கிட்ட எல்லாம் ரவுடித்தனம் பண்ணி இந்த ஊரே தான் கையில இருக்குன்னு நினைச்ச உன் பிள்ளையோட கதைய முடிச்சது யாரும் ரவுடி பசங்க இல்ல, இந்த காஞ்சன் ஐபிஎஸ். உக்ர களி அம்மா காப்பாத்து! உன்னோட எச்சில் பணத்துக்காக புனிதமான காக்கி சட்டைய உன் கால இருக்கிற அழுக்க துடைக்கிற கந்தல் துணியா மாத்தனல, அந்த டிஎஸ்பி கையாலேயே டெத் நோட்டை எழுத வச்சு தூக்குல தொங்க விட்டது நான் தான். டிபார்ட்மெண்ட்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு உன்கிட்ட நாய் மாதிரி வேலை செய்யற அந்த நீலகண்டனும் நீயும் தான் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட். உங்களால முடிஞ்சா உங்க உயிரை காப்பாத்திக்கணும். கவுண்ட் யுவர் டேஸ். நோ ஹவர்ஸ். ஐயோ, கட் பண்ணிட்டாலே. ஹலோ ஹலோ, பிரைவேட் நம்பரா? அம்மா உக்ரகாளி அம்மா, நீதாமா என்ன எப்படியாவது காப்பாத்தணுமா? என்ன இங்க வந்து ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க?
காஞ்சனாக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே செத்து போயிட்டான்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கூட வந்துருச்சு. நீங்க என்னடான்னா அவ உயிரோட இருக்கா, ஃபோன் பண்ணான்னு பழைய பாட்டி கதையெல்லாம் சொல்றீங்க. செத்து போனவன் எப்படி சார் ஃபோன் பண்ணுவா? சாம்பல்ல இருந்து எழுந்து வர்றதுக்கு அவ என்ன ஃபீனிக்ஸ் பறவையா? யோ போலீஸ், என் மகனை கொன்னது அவதாயா, அந்த டிஎஸ்பியை தூக்கில போட்டுறது அவதாயா, அடுத்த டார்கெட் நீதான்னு அவடே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாயா? போதும், நிறுத்துங்க. கேங் வாரில் உங்க பையன் செத்து போயிட்டான், தூக்கு போட்டுக்கிட்டு தான் டிஎஸ்பி செத்துட்டாருன்னு எஃப்ஐஆர் வந்திருக்கு. நீங்க என்னடான்னா அவ தான் கொண்டுட்டான்னு சொல்றீங்க, இதெல்லாம் உங்க பிரம்மை. ஏய் போலீஸ், நான் சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை. எங்களுக்கு தேவை சாட்சி மட்டும்தான். அவ ஃபோன் பண்ண ஃபோன் கால் என்கிட்ட இருக்கு. அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க, என்கொயரி பண்றோம். என்னையா என்கொயரி பண்ணுவீங்க? நீங்க என்கொயரி பண்றதுக்குள்ள என் உயிர் போயிடுங்க. முதல்ல எனக்கு செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணுங்க, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. சாரி, எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஆபீஸுக்கே செக்யூரிட்டி இல்லாம இருக்கும், உங்களுக்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்க முடியும்? இம்பாசிபிள். என்னையா குரல் உயருது? அப்படின்னா ஒரு விவிஐபியோட உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அது எப்படி நீங்க கொடுக்காம போறீங்கன்னு நான் பாக்குறேன். மேல இடத்துல இருந்து ஒரு அடி அடிச்சா நீயும் கொடுப்ப, உங்க அப்பனும் கொடுப்பான். ஹலோ ஹோம் மினிஸ்டரா, நான் தான் என் அப்பண்ணா. எப்படி இருக்கீங்க? சாவை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னாச்சு? அந்த காஞ்சனா சாகல, உயிரோட இருக்கா. நீங்க தானே கொன்னுட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப நான் சொன்னேன், இப்ப அவ எனக்கு போன் பண்ணி என்ன கொல்றேங்கிற. பாதுகாப்பு கூடியானா கமிஷனர் ரொம்ப தொல்றா, நீயே அவங்கிட்ட பேசு. சாரி தலைவா, நான் உங்களுக்கு உதவி பண்ணதுல ஏற்கனவே சிஎம் மேல கோபமா இருக்காரு. ஹோம் மினிஸ்டர் பதவி புடுங்கிக்கிட்டு வேற ஏதோ பதவி கொடுக்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பாரு தலைவா, உன் பிரச்சனைக்கெல்லாம் என்ன அவசியமா எழுத்துக்கிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? என் நம்பர் கூட இனிமே மாத்த போறேன், தயவு செஞ்சு எனக்கு இனிமே போன் பண்ணாத. ஓகே, கடைசி நேரத்துல கால வாரிட்டு போறான். ஏன் துட்ட ஜெயிச்சு ஏன் துட்டிலே மினிஸ்டர் ஆகி மோகனை எனக்கே ஆப்பு வச்சுட்டு போறியா? இந்த அரசியல்வாதிங்க திருட்டு பசங்க, யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியல. வண்டி ஓட்டுற ஏசிய அதிகப்படுத்துறா. ஏற்கனவே பயத்துல வேர்த்து விறுவிறுத்து போகுது, இதுல இவன் வேற. நம்பிக்கையா இருந்தவங்கள என்ன கைவிட்டாங்க, என் தலை இழுத்து. அம்மா, உக்ரகாளி அம்மா, நீதாமா என்ன காப்பாத்தணும்? யாருக்கிட்ட போன? நல்ல வேலை அவ இல்ல. எவன்டா எந்த புறம்போக்கு பேசுறது? நீ கொலை பண்றதுக்கு இப்பதாண்டி கத்துக்கிட்டு இருக்கிற. ஆனா நான் பிறக்கும் போதே பெத்த தாய கொன்னுட்டு தாண்டி பிறந்தேன். தேவையில்லாம என்கிட்ட விளையாடுற வேலை எல்லாம் வச்சுக்காத. நீ கொண்டு பிறந்தவனா இருக்கலாம்டா, ஆனா நான் செத்து மறுபடியும் பிறந்தவன். எதுக்கு தெரியுமா? ஒன்ன சாகடிக்கிறதுக்காக. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உன்னோட ஆயுசு இன்னும் சில மணி நேரங்கள் மட்டும்தான். அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு உன்னை படைச்ச அந்த பிரம்மன் அனுப்பிடுங்க. டுமாரோ 6 o'clock I will kill you. முடிஞ்சது. ஹலோ, ஏய் நீலகண்டா, ஏய் காஞ்சனா, கொலை செய்யற காலத்துல நீ இந்த உலகத்துல பிறந்து கூட இருக்க மாட்டடி. ஆனா இன்னைக்கு நீ எனக்கு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றியா? இப்ப நான் சாவுக்கு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டி. கம்சன் இம்ச பண்ண ஆரம்பிச்சப்போ கிருஷ்ணன் கூட இந்த பூமியில பிறக்கல. ஆனா அந்த கம்சனை துவம்சம் பண்ணதும் அதே கிருஷ்ணர் தான். உன் கூட இருக்கிற அல்ல கைங்களை எல்லாம் கொண்டு போட்டு நீ பெத்த புள்ளைய யமன்கிட்ட அனுப்புனதுக்கு அப்புறமும் உனக்கு இன்னும் புத்தி வரலனா நீ பிறந்ததே என் கையால சாகணுங்கிறதுக்காக தான். அது இப்ப உறுதியாயிடுச்சு. உன்னை தேடி நானே வரலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சாவு தேடி நீயே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அங்க நரகத்துல உனக்குன்னு ஒரு சீட் ரிசர்வ் ஆயிடுச்சு. அர்த்தம்
சீட் ரிசர்வ் ஆயிருக்கிறது எனக்கு இல்லடி, உனக்கு தாண்டி. என்ன நரகத்துக்கு அனுப்புறதுக்கு உன்ன மாதிரி 100 நரகாசுரன்கள் வந்தாலும் முடியாதுடா. உனக்கு தில் இருந்தா உன் உடம்புல ஒழுது உன் அப்பனோட ரத்தமா இருந்தா வந்து மோடி பாரு. ஏய், இரும்பா இருக்கிற உன்னை உருக வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குடி, அதான் சென்டிமெண்ட். கர்ணனை கொல்றதுக்கு ஸ்ரீகிருஷ்ணா அவங்க அம்மாவை அனுப்பி வச்சாரு. உன்னை கொல்ல நான் என்ன செய்வோம் தெரியுமா? ஏ நீலகண்டா, ஒரு அடி முன்னாடி வச்ச உன் கண் எதிர்க்கே உன் தம்பியோட கழுத்தை அறுத்துருவேன். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சட்டம் கையில இருக்குன்னு எல்லா தலையிலயும் கண்ண வச்சல, இப்போ என்னடா என் காலுக்கு கீழே செருப்பு மாதிரி கிடக்குற? அன்னைக்கு நீ செத்துட்டேன்னு நினைச்சு ஒரு தடவை நான் ஏமாந்துட்டேன், இந்த தடவை மறுபடியும் நான் ஏமாற மாட்டேன். ஏய் நீலகண்டா, என்ன சாகடிக்கிறன்னு எனக்கு டைம் கொடுக்குறா? இந்த அப்பண்ணாவுடைய பவர் என்னன்னு இப்ப அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா அக்கா உங்களுக்கு என்ன காச்சு? அப்பா அம்மா கூட செஞ்சுட்டாங்க, இனிமே உன்னை விட்டா எனக்கு யாருக்கா இருக்கா? Oh!
இவ்வளவு நாள காக்கி சட்டப்பட்ட காஞ்சனாவை மட்டும்தான் நீ பார்த்திருப்ப. இந்த காஞ்சனாவோட சிம்மாவதாரத்தை நீ பார்த்ததுல உன் சாவுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண டைம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அக்கா அக்கா அழுதடா. சரிக்கா. புலியின் பார்வை மெஞ்சிடும் வேறு கண்களே, உன் அடியின் வேகம் இடியின் சத்தம் தான்.